எளிமையான உணவு பாரம்பரிய சுவை. வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கோபி 65 சொல்லுவோம் இல்லைங்களா, அதே ஸ்நாக்ஸ் தாங்க. ஸ்நாக்ஸ்லேயே ரொம்பவே பிரபலமான ருசியான ஒரு மொறுமொறு ஸ்நாக்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. சின்னதாக ஒரு பூ வாங்கி அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூவை எல்லாம் இதில் சேர்த்துடலாம். பெரிய பெரிய பூவை நீங்கள் வெட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சுடுதண்ணில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் எல்லாம் நமக்கு க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது இதை நம்ம வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக இதுக்கு அதிகமாக இருக்கணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் கலர். கலர் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போது டேஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. போட்டிருக்க எல்லா பவுடருமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம திக்கான ஒரு பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போது 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. கலர் நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த நேரத்தில் கலர் போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போது எனக்கு இந்த மாதிரி திக்கான பேட்டர் வந்திருக்குங்க. இப்போது நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் துண்டுகளை இதுக்குள்ளே போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். இப்போது எல்லா மசாலாவும் இந்த காலிஃப்ளவரில் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சப்போஸ் அந்த பேட்டர் தண்ணி ஆயிடுச்சுன்னா மேலே கொஞ்சமாக அரிசி மாவு, அப்படி இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. மிதமான சூட்டில் இருந்தால் சரியாக இருக்கும். எப்பயுமே ஃபயரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க. தண்ணி இல்லாமல் நீங்கள் காலிஃப்ளவரை மசாலாவில் போட்டால் மட்டும்தாங்க கரெக்டாக கிடைக்கும். தண்ணியோடு போட்டிங்கன்னா எண்ணெயில் ரொம்ப சிடசடன் வெடிக்குங்க. பாருங்கள், போட்ட உடனே 2 நிமிஷத்துலேயே நமக்கு அருமையான காலிஃப்ளவர் 65 தயாராகிடுங்க. இப்போது மிச்சம் இருக்கிற எல்லா துண்டுகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரொம்பவே யம்மியாக கலர்ஃபுல்லாக மொறு மொறுன்னு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.